இன்னைக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில சென்னை அறிவாலயத்தில் இருக்கிற அண்ணா கலையரங்கத்துல திமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சது. இந்த கூட்டத்தில் ரெண்டு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு முன்னாடி தங்களுடைய தொண்டர்களுக்கு பல கோரிக்கைகளையும் கருத்துகளையும் சொல்லியிருக்காரு. அதில் இருக்கிற முக்கிய அம்சங்கள் இப்போது செய்தியா வந்துட்டு இருக்கு. முதல்ல அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பத்தி பார்க்கும்போது, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடுறதுக்கு முன் வந்த ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்தோம். மக்களவை தேர்தலில் 40 தொகுதிகள் ஜெயிச்ச முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கிறதுல பாரபட்சம் காட்டுற ஒன்றிய அரசை கண்டிச்சும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுக்கடுத்துதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு தொடங்குச்சு. அந்த பேச்சுல தான் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு. முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி நடக்கிற முதல் கூட்டம் அப்படிங்கறதால 40க்கு 40 வெற்றி ஈட்டி தந்த ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்துதான் பல முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்கு முன் வராரு. அதாவது, நம்ம தொடர்ந்து தேர்தல வெற்றி பெற்று இருக்குது. இது போன்ற அனைத்து புகார்கள் பற்றியும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ இது வரைக்கும் அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது, அடுத்திருக்கிற தேர்தல் வெற்றியை கணக்கில் கொண்டு நம்ம செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கிறாரு. முதல்ல 200 தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும், அதுக்காக நம்ம களப்பணி செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்துதான் நம்ம கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. செயலாளர்கள் மேலையும் நிர்வாகிகள் மேலையும் புகார்கள் வந்துட்டு இருக்கு. அந்த புகார்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் எச்சரிக்கையாகவும் பகிரங்கமாகவும் அறிவிச்சது என்னன்னா, கவுன்சிலர்கள் யாராவது தவறு செஞ்சிருந்தா அவர்கள் மேல பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அண்மையில் தான் திருநெல்வேலி, கோவை, காஞ்சிபுரம் அப்படின்னு கவுன்சிலர்கள் மற்றும் மேயர் தொடர்பான பல பிரச்சனைகள் செய்தியில் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆக அதையெல்லாம் தலைமை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இனிமேல் அப்படி எந்த குளறுபடியும் செய்யாம நீங்க ஒழுங்கா நடந்துக்க வேண்டும் அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விடுத்திருக்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சார்பு அணிகளை மாவட்ட செயலாளர்கள் முழுமையா பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா திமுக அப்படிங்கிற கட்சியை பொறுத்த வரைக்கும் மாணவர் அணி, இளைஞர் அணி, வழக்கறிஞர் அணி, விவசாய அணி அப்படின்னு சொல்லி பல்வேறு சார்பு அணிகள் இருக்குது. சோ அவற்றை எல்லாம் முழுமையா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறாரு. அடுத்து சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்குது. அதாவது, அனைத்து பூத் கமிட்டிகளையும் நம்ம செம்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் படுதுன்னா, இந்த செயற்குழு கூட்டத்தில் சொன்ன மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்கு தலைமையா வந்ததுல இருந்து நடைபெற்ற எல்லா தேர்தல்களுமே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப சமீபத்தில் நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி தேர்தல் வரைக்குமே அவங்க தான் வெற்றி இன்னுமே நமக்கு பூத் கமிட்டியை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் அவரே கட்சியோட கட்டமைப்பை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிங்கறத காட்டுது. மேலும் இது மூலமா மற்ற கட்சிகளுக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் சரி தோத்து இருந்தாலும் சரி நம்மளுடைய கட்டமைப்பு பலமா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால வலுவான ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படிங்கறதான் இவர் சொ
தான் நம்மளால நிர்ணயம் செய்ய முடியும். இது முக்கியமா தேர்தலில் தான் எதிரொலிக்குமே, பிரச்சாரம் பண்றது மக்களை திரட்டுறது அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அதிகாரிகளோட பங்கு அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடியது. ஒரு இடத்துல கட்சிகளுக்கான கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னும் போது அங்க அதிகாரிகளும் நிர்வாகத்துறையும் அதிகமான தாக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உதாரணமா இந்த தேர்தல் கூட பல விஷயங்களை சொல்றாங்க. அதாவது கர்நாடகா, ஒடிசா போன்ற எங்கெல்லாம் நிர்வாகத்துறை ஸ்ட்ராங்கா இருக்குதோ அங்க தேர்தல் வெற்றியில மிகப்பெரிய தாக்கம் செலுத்தி இருக்கதை பார்க்க முடியுது. சோ அங்க கட்சியோட கட்டமைப்பு வலுவா இருக்கும் போது அங்க நிர்வாகிகள் தாக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக இப்படி பூத் லெவல் வரைக்கும் ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை வச்சிருக்கிறது தான் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஒரு கட்சியோட கட்டமைப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னும் போது, இப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்ப நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு இல்லாம இன்னுமே நம்ம வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, நம்ம இன்னுமே டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்றாருன்னா அந்த தலைவர் அந்த கட்டமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்றுறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கழகத்தோட அனைத்து அமைப்புகளிலும் செப்டம்பர் 15 முன்னாடியே பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு, என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மினி புத்தகமா தொகுத்து தலைமை கழகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இதுவும் கட்சியோட நகர்வுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துற ரீதியா என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய உழைப்பின் அடிப்படையிலேயே உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் வெற்றிங்கிறது
சார்ந்தது, கூட்டணி, பிரச்சாரம், பிரச்சார யுக்தி அப்படின்னு பல்வேறு அம்சங்களை சார்ந்தது. ஆனா அங்கெல்லாம் முக்கியமான விஷயமா அமையிறது தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளோட உழைப்பு அப்படிங்கிற விஷயம் தான். ஆக நீங்க உழைச்சா மட்டும்தான் நம்மளால இந்த வெற்றியை பெற முடியும் அப்படிங்கறதான் முக ஸ்டாலின் அவர்கள் செயலாளர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறாரு. மேலும் அரவணைத்து செல்பவரே மாவட்ட செயலாளர், வெற்றி பெறுபவரே வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே எல்லா சார்பணிகளையும் பயன்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ எல்லாரையும் மாவட்ட செயலாளர்கள் அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் யார் களத்துல நின்று வெற்றி பெறாங்களோ அவங்க தான் உண்மையான வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக இங்க அவர் எல்லாருடைய உழைப்பு வேண்டும், அவர்களை தலைமையில இருக்கிறவங்க அரவணைச்சு போகணும், அதை வெற்றியா மாத்தணும் அப்படிங்கறதா இவர் சொல்லக்கூடிய செய்தியா இருக்குது. அடுத்து அமைச்சர்களும் கழகத்தின் அடிமட்ட தொண்டர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்காரு. ஏன்னா கட்சியோட கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் அரசு நிர்வாக ரீதியா செயல்படக்கூடிய தேவை இருக்கும் அப்படின்னும் போது அவர்கள் கட்சி ரீதியாகவும் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து முதலீடுகளை ஈர்க்கறதுக்காக நான் அமெரிக்காவில் இருந்தாலும் கழகத்தையும் அரசையும் கவனித்துக் கொண்டேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் கலைஞர் 100 நாணயம் வெளியீட்டுல கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்கிறாரு. கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய உரையை முடிச்சிருக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த உரையிலையும் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன, அதுக்கு நம்ம எவ்வளவு உழைக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும், நான் அமெரிக்காவிலேயே இருந்தாலும் நான் கட்சியை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், அந்த சமயத்திலும் நீங்க பொறுப்போட செயல்பட வேண்டிய தேவை இருக்குது, அமைச்சர்களுக்கும் பொறுப்பு இருக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்கு, எல்லாத்தையும் மரவெடுத்து செல்ல வேண்டும், நாம நிறைய தொகுதிகளை ஜெயிக்க வேண்டும், பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்கோம், அதையெல்லாம் மக்கள் கிட்ட சொல்ல வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தொகுத்து இந்த உரையில பேசியிருக்கிறாரு. இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மாவட்ட செயலாளர்கள் செவ்வனை செய்து வந்தால் இன்னும் கட்டமைப்பு பலமாகும், தேர்தல் பணி மற்றும் கட்சி பணி ஆகியவை எல்லாம் இன்னும் சீராக நடக்கும் அப்படிங்கறதான் திமுக வட்டாரத்திலிருந்து எதிர்பார்ப்பா இருக்குது.